ஒரு அழகான நகரம், ரொம்ப அற்புதமான நகரம். அந்த நகரத்தினுடைய புறத்தில் வயற்காடுகள் இருக்கின்றன, அழகான பொய்கைகள், நதிகள், குட்டைகள், வாய்க்கால்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த வாய்க்கால்களில் அன்னங்களே இல்லை. பொதுவாக அன்னங்கள், வாத்துகள், நாரைகள் இதெல்லாம் இருக்கும். எங்கடா போச்சு இந்த அன்னங்கள் என்றால், அந்த நகர பெண்களுடைய நடை அவ்வளவு அதி அற்புதமாக இருக்கும். சரி, இந்த பெண்கள் கிட்ட போய் நம்ம அழகான நடையை கற்றுக்கொள்வோம் என்று அன்னங்கள் எல்லாம் தங்களுடைய பொய்கையை விட்டு அந்த நகரத்துக்குள்ள நடக்க ஆரம்பித்தனர். சரி, அப்படி போறதுக்கு முந்தி தாய்மார்கள் வெளியே போனா குழந்தைகளை தூங்க வச்சு போவார்கள். அதுபோல தங்களுடைய குஞ்சுகளை எல்லாம் அழகாக படுக்க வைத்து விட்டு போகிறது. எதில் படுக்க வச்சது என்றால், அந்த பொய்கையில் அழகா தாமரைகள் மலர்ந்து இருக்கின்றன. அந்த தாமரை இதழ்கள்லாம் அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்கு. அதில் அப்படியே தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் உறங்க வைத்து விட்டு இந்த அன்னங்கள் போய்விட்டன. கொஞ்ச நேரம் கழித்து குஞ்சுகள் முழித்து கொண்டன. ஒரே பசி, குஞ்சுகள் கத்துகின்றன, ஐயோ பசிக்கிறதே பசிக்கிறதே. அப்பொழுது தானாக அந்த குஞ்சுகளுடைய வாயில் அப்படியே பால் கொழிகிறது. இது என்னடா அதிசயம் என்று பார்த்தால், எருமை மாடுகள் கூட்டம் கூட்டமாக அந்த வாய்க்காலில் அப்படியே கிளைத்து கொண்டிருக்கும் எருமைகள் நீங்கள் பார்க்கலாம் கிராமப்புறங்களில். அந்த மாடுகளுடைய மடி அப்படியே, அந்த காலத்து மாடு, நம்முடைய நாட்டு மாடுகள் அதெல்லாம், அதனுடைய மடி அப்படியே பாரமாக இருக்கிறது. அந்த அந்த பொய்கை எவ்வளவு வளமிக்கதாக இருக்கு அப்படின்னா, அதில் கயல் மீன்கள், வாழை மீன்கள் எல்லாம் அப்படியே துள்ளி கொண்டிருக்கின்றன. இந்த மான்கள் எவ்வளவு தூரத்துக்கு துள்ளுகின்றன என்றால், அந்த எருமை மாட்டினுடைய மடியை முட்டுகிற அளவுக்கு துள்ளுகின்றன. அதனால அப்படியே ஒரு கிச்சு கிச்சு போடுற மாதிரி இருக்கு அந்த எருமை மாடு. அப்படியே அந்த மடியிலிருந்து அந்த பால் பொழிகிறது. அந்த பால் பிரவாகமாக அந்த அந்த பொய்கையில கலந்து ஓடுகிறது. அப்படியே அந்த அன்ன குஞ்சுகளுடைய வாயிலே விழுகின்றன. எப்பேற்பட்ட நகரம், எப்பேற்பட்ட ஒரு நகரத்தினுடைய ஒரு புறம் என்றால், இது எங்க வருது? அயோத்தி நகர வர்ணனையில வருது கம்பராமாயணம். சேலுண்ட ஒன்கணாரில் இருகின்ற செங்கால் அன்னம், மாலுண்ட நளின பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை, காலுண்ட சேற்று மேலி கன்றுள்ளி கனைப்ப சோர்ந்த பாலுண்டு கிடக்கும் பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை. கடைசி வரி பிரமாவான். இப்படியும் நிறைய பாலை குடிச்சு அப்படியே மறுபடி உறக்கம் வந்து விடுகிறது அந்த குஞ்சுக்கு. அப்போ அதனுடைய மனதில் இயல்பாக ஒரு எண்ணம் தோணுகிறது, ஆஹா, அம்மா இருந்தால் தாலாட்டு பாடி தூங்க வைப்பாளே என்று. உடனே அந்த பொய்கைக்கு புறத்திலே இருக்கின்ற தவளைகள் எல்லாம் சங்கீதம் பாடிவிட்டன. பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை என்று பாடி. இப்படி இருக்கின்ற அந்த, இது ஒரு சாதா ஒரு காட்சி. ஆனால் இந்த காட்சி நமக்கு தரக்கூடிய அந்த அனுபவம் இருக்கிறது இல்லையா, அவ்வளோ ஒரு பிரமாதமான அனுபவம். ஒரு இயற்கையினுடைய எழில், அதில் வந்து எல்லா உயிர்களும் எப்படி பரஸ்பரம் உதவி கொண்டு வாழ்கின்றன. இப்போ இதே இந்த பொய்கையினுடைய ஒரு மேக்ரோ சித்திரம் தான் அயோத்தி நகரத்தில். அந்த நகரத்தில் உள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏ சொல்லிக்கொண்டே போகிறார். அங்கே வந்து வள்ளல் தன்மை என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா அங்கே வறுமைன்னு ஒன்று கிடையாது. வறுமைன்னு ஒன்று இருந்தால் தானே அந்த தரித்திரர்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு வள்ளல் இருப்பான். அங்கே உண்மைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா அங்கே பொய்ன்னு ஒன்று யாருக்குமே தெரியாது. வன்மை இல்லை, ஒரு வறுமை இல்லையான், உண்மை இல்லை, வெறும் பொய் இன்மையால் என்று சொன்ன. இதை சொல்வதற்கு ஒரு படைப்பாளி வேண்டும். படைப்பினுடைய நோக்கம் அதுதான். சரி, இந்த படைப்புகளை நாம் ஏன் கற்க வேண்டும், ஒரு படைப்பாளிக்கு என்ன மகத்துவம், அதனால வாழ்க்கையில் என்னையா பிரயோஜனம். ஒரு இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியர் ஆகலாம், ஏதாவது வேலை வாய்ப்புக்கான படிப்புகள் எல்லாம் படிக்கலாம், என்னமோ பண்டைக்காலம் இடைக்காலம் இந்த இலக்கிய படைப்புகளை படிக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா வாழ்க்கை? ஏன்னா இன்றைய மக்கள் அப்படிதான் கேட்கிறார்கள். பர்த்ருஹரி சொல்ற, சாகித்ய சங்கீத கலா விஹீனா, இலக்கியமோ இசையோ கலை இவற்றால் தீண்டப்படாத மனிதன் அவன் எப்படிப்பட்டவங்க, சாட்சாத் பசு புச்ச விகானஹீனா, யாருன்னா ஒரு மிருகம். இலக்கியத்தினாலோ இசையினாலோ கலைகளினாலோ தீண்டப்படாத மனிதன், ஒரு மிருகம்,
இன்னும் அவனுக்கு கொம்பு கிடையாது, வால் கிடையாது, அவ்வளவுதான். சாட்சாத் பசு புச்ச விகான கீன. வள்ளுவர் சொன்னார், நவில் தோறும் நூல் நயம் போல பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. ஒரு நல்ல நூலை நீங்கள் வாசிக்கின்றீர்கள், அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் என்னன்னா பண்புடையாளர் தொடர்பு. நல்ல பண்புள்ள ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் பழகும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற இன்பம் சாதாரணமானதா? அதனால் இந்த படைப்புகளும் படைப்பாளிகளும் நமக்கு முக்கியமானவர்களாக இருக்கிறார். தமிழை பொறுத்தவரையில் பண்டை காலம், இடைக்காலம், இன்றைய காலம் என்று ஒரு பகுப்பு இருக்கிறது. நம்முடைய ரங்கஞ்சி அவர்கள் அற்புதமாக வால்மீகியையும் வியாசனையும் பற்றி பேசினார். பண்டை காலத்தில் எத்தனையோ காவியகர்த்தர்கள் இருந்திருக்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கெல்லாம் சிகரமாக விளங்குபவர் வால்மீகி. அதனால் அந்த வால்மீகியை பற்றி மிக அதிக நேரம் பேசினார். அது சால பொருத்தமானது. அதுக்கு அடுத்தது வியாசன். இமயமலையே பார்த்ததுக்கு அப்புறம் இங்க பக்கத்தில் இருக்கிற பரங்கி மலைக்கெல்லாம் சரி அதுவும் ஒரு மலை இருக்கு, இருந்துட்டு போட்டோம் உலகத்தினுடைய மரப்பில் என்று சொல்லுகின்ற அளவிலே ராமாயணம் இருக்கின்றது. அதற்கு ஈடான ஒரு படைப்பு இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்து மகாபாரதம். தமிழில் தமிழினுடைய இலக்கிய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது சங்க காலத்திலிருந்து தொடங்குகிறது. எட்டு தொகை, பத்து பாட்டு, பதினெண்டு கீழ்கணக்கு, இதெல்லாம் பாடத்தில் படித்திருக்கலாம். அதன் பிறகு சங்க மருவிய காலம் என்று ஒன்று ஆரம்பிக்கிறது. எட்டு தொகையும் பத்து பாட்டும் உதிரியான பாடல்களால் பல புலவர்கள் காதல், வீரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய சில சித்திரங்கள் வருகின்றன. பதினெண்டு கீழ்கிழக்கு என்று சொல்லும்போது அதில் நீதி நூல்கள் வருகின்றன. திருக்குறள் அதில் முதன்மையானது. நாலடியார், நான்மணிக்கடிகை என்றெல்லாம் இங்கே வருகின்றன. இது பண்டை காலம் என்று சொல்லலாம். இதற்கு அடுத்து தமிழில் காவியங்கள் உருவாகாது. ஒரு மொழியில் காவியம் உருவாவது என்பது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய செயல்பாடு. அதாவது உலகத்தில் வெகு சில மொழிகளில் தான் மிக பழைய காவியங்கள் உள்ளன. அதிகபட்சம் ஒரு ஆறு ஏழு மொழிகள், தமிழ், சம்ஸ்கிருதம், சீனம், கிரேக்கம், ஒரு ஆறு ஏழு மொழியில தான் மகா காவியங்களே இருக்கின்றன, பழைய காவியங்கள். அப்படி ஒரு மொழியை பேசுபவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதே நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா நம்மளால ஒரு காவியத்தை படிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மொழிகள் பேசுபவர்களால ஒரு பழைய காவியத்தை படிக்கக்கூடிய பாக்கியம் என்பதே அவர்களுக்கு கிடைக்காது, நமக்கு இருக்கிறது. எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். இப்படி தமிழிலே காவியங்கள் உருவாக தொடங்குகின்ற ஒரு கட்டம் இருக்கு, அது இடைக்காலம் தொடர். தமிழினுடைய முதன் முதல் காவியம் என்ன எல்லாருக்கும் தெரியும், சிலப்பதிகாரம். இப்படி சமஸ்கிருத மொழிக்கு ஆதி காவியம் வால்மீகி ராமாயணம் என்று சொல்கின்றோமோ தமிழினுடைய முதல் காவியம் சிலப்பதிகாரம். அதை எழுதியவர் இளங்கோவடிகள், நமக்கு தெரியும். அவருடைய கதை எல்லாருமே கேட்டிருப்போம். தன்னுடைய சகோதரனுக்காக தன்னுடைய அரசுரிமையை தியாகம் செய்து ஜெயின முனிவராக எதற்காக இந்த காவியத்தை எழுதினேன்? இது அழகாக மூன்று வரிகளில் இளங்கோவடிகள் புரிந்து, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது மூணு காரணம். மூணு விஷயத்தை சொல்றதுக்காக தாம்பா நான் இந்த காவியத்தை எழுதினேன். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றார். யார் ஒருவர் நீதி தவறி நேர்மை தவறி நடக்கின்றான், அரசன், அரசன் என்றால் அதிகாரத்தில் உள்ளவன், அவனை வந்து கொல்றதுக்கு வேற ஒருத்தன் வர தேவையில்லை, தர்மமே அவனுக்கு கூற்றாக வந்து அவனை அழித்து. இங்கும் பாருங்க, அவர் முதலாக எடுத்துக்கொள்கின்ற விஷயம் அறம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றார். இரண்டாவது சொன்னார், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்ப. உரைசால் பத்தினி என்றால் தர்ம நெறிகளிலே கூறியதற்கு ஏற்ப வாழ்ந்த பத்தினி. அவளை வந்து தெய்வமாக உலகத்தவர்கள் வணங்குவார். மூன்றாவது என்னன்னு, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். முற்பிறவியிலே செய்த பாவம் அடுத்த பிறவியிலே வந்து வரும். இந்த மூன்று சொற்றொடர்களுக்கு இலக்கணங்களாக முதல் சொற்றொடருக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் இலக்கணம் இல்லையா, சிலம்பை திருடிய பொற்கொல்லனுக்கு பதிலாக கோவலனுக்கு தண்டனை கொடுத்ததுனால தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து அப்படியே தவறி விழுந்து பாண்டியன் இறந்து விடுகிறேன்.
முதல் வாக்கியம். இரண்டாவது வாக்கியத்திற்கு இலக்கணம் கண்ணகி, அவள் பத்தினி தெய்வமாக வணங்கப்பட்டாள். மூன்றாவது வாக்கியத்துக்கு இலக்கணம் கோவலன், எந்த தப்புமே செய்யாத அந்த கோவலன் கொலைக்களப்பட்டு மாண்டு போனான். அவனும் ஒரு நாயகன் தான், நம்முடைய ஜி அவர்கள் குறிப்பிட்ட எந்த பகுப்பிலும் அடங்காத ஒரு நாயகன். அதாவது ஒரு அப்பாவியான நாயகன், அவல நாயகன் என்று சொல்கிறார். ஏறக்குறைய பெரும்பாலான மனிதர்களுடைய அதாவது நாயகர்களாக இல்லாத சாமானிய மனிதர்களுடைய ஒரு பிரதிநிதியாக கோவலன் இருக்கான். தான் செய்யாத தப்புக்கு சாக வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றான் கோவலன். சிலப்பதிகாரம் என்பது ஒரு அளவில் மிகச்சிறிய காவியம். ஒரு ஒப்புமைக்காக நான் சொல்றேன், கம்பராமாயணத்துல 12,000 பாடல்கள் இருக்கு என்று உங்களுக்கு தெரியும். சில ஒட்டுமொத்த சிலப்பதிகாரத்தினுடைய அளவு என்னன்னா சுந்தரகாண்டத்துல பாதிக்கும் கம்மி, அவ்வளவுதான். அவ்வளவு சிறிய காவியம் சுந்தரகாண்டம். 6 காண்டங்கள் கொண்ட ராமாயணத்துல 1 சுந்தரகாண்டம். அந்த சுந்தரகாண்டத்துல பாதியை விட சிறிய அளவில் தான் சிலப்பதிகாரம் அமைந்திருக்கு. ஏன்னா முதல் காவியம், தமிழினுடைய முதல் காவியம் இப்படி இருக்கின்றது. ஆனால் சம்ஸ்கிருதத்துல ஆதிக்கவி எழுதின வால்மீகி ராமாயண முதல் காவியத்திலே 24,000 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த மொழியினுடைய ஒரு ஒரு வளர்ச்சி அந்த அளவுக்கு இருந்திருக்கின்றன. இதை வைத்து நான் இந்த காவியத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. என்ன என்றால், தமிழ் பண்பாடு என்ற ஒரு உருவாக்கத்தை முதன் முதல்ல நமக்கு அளிக்கக்கூடியது சிலப்பதிகாரம். அதற்கு முன்பு சங்க பாடல்களில் பல குறுநில மன்னர்களை பற்றிய செய்திகள் வருகின்றன. அவர்கள் பூசலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இப்படி அங்கங்கே சிறு 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 குடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ் சமுதாயம், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று முடியுடை மூவேந்தர்களினுடைய ஆட்சியில ஒரு பெரிய ஒரு கலாச்சார நிலப்பரப்பா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று ஒரு தனித்துவமிக்க ஒரு பூகோள கலாச்சார அடையாளத்துடன் எழுந்து வருகிற சித்திரத்தை நாம் சிறப்பிக்கிறார்கள். அழகான சொல்வார்கள், கண்ணகி சோழ நாட்டிலே பிறந்தால், பிறகு பாண்டிய நாட்டிலே மதுரைக்கு பிழைக்க வந்து நீதி கேட்டு மதுரை எரித்தாள், பிறகு சேர நாட்டிலே தெய்வமானாள். அப்படி தெய்வமான கண்ணகியை சேரன், சோழன், பாண்டியன் என்ற மூவேந்தர்களும் பத்தினி தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வணங்கினான் என்று அங்கே அந்த அந்த தமிழகத்தினுடைய ஒரு கலாச்சார ஒருமை அங்கே. அதை மட்டும் அவர் காட்டவில்லை, இளங்கோவடிகள் ஒரு ஜெயின முனிவர் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த காவியத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் அதுல வந்து எப்படி வால்மீகி பெரிய பெரிய வேதாந்த விசாரங்களையோ தத்துவங்களையோ தன்னுடைய காவியத்தில் வைக்கவில்லை, அதே போல இளங்கோவடிகளும் சமண மதத்தினுடைய எந்த ஒரு உபதேசத்தையும் விரிவுரையும் வைக்கவே. அதுல கவுந்தியடிகள் என்று ஒரு பாத்திரம் வருகிறது. கோவலன் கண்ணகி மதுரைக்கு போகும்போது கூட கொஞ்ச நேரம் வந்துட்டு போவார். போகிற போக்குல இந்த உலகம் நிலை இல்லாதது என்று ஒரு ஒரு வரியை அவர் சொல்லிவிட்டு போகிறாள், அவ்வளவுதான். ஆனால் அந்த காவியத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு சாரத்திலிருந்து சமண மதத்தினுடைய தத்துவங்கள் எழுந்து வருகிறது என்று பின்னாலே ஆராய்ச்சியாளர்கள் கூறினார். ஆனால் அதை விட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதுல சமண தெய்வங்களை விட மிக மிக அதிகமாக நம்முடைய தெய்வங்களாகிய துர்காதேவி கொற்றவையையும் திருமாலையும் முருகனையும் மிக அதிகமாக இளங்கோவடிகள் பாடி சென்றிருக்கின்றன. அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கோவலனும் கண்ணகியும் காவிரி பூம்பட்டினத்தை விட்டு மதுரைக்கு போகிறார்கள் இல்லையா. அவர்கள் இவ்வளவு நாள் வாழ்ந்த நகரத்தை துறந்து அவர்கள் போகிறார்கள். ஒரே சோகம் நகரம் முழுக்க. அந்த சோகம் எப்படி இருந்தது அப்படின்னு இளங்கோவடிகள் பக்கம் பக்கமா எழுதல, ஒரே ஒரு பாடல் போடுற. என்ன பாடல் தெரியுமா? அருந்திரல் இழந்த அயோத்தி போல பெரும்பெயர் நகரம் பெரும்பேதுற்றது. அருந்திரல் இழந்த அயோத்தி போல, ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் அயோத்தியை விட்டு போகும்போது அயோத்தி எந்த அளவுக்கு சோகத்தில் ஆழ்ந்ததோ அதுபோல இந்த புகார் நகர சோகத்தில். என்றால் இளங்கோவடிகளுடைய காலத்திலேயே இங்க ராமாயணம் எந்த அளவுக்கு மக்களுடைய மனதிலே ஊறி இருக்க வேண்டும். ஒரு உதாரணமாக காட்டி ஏதோ இன்றைக்கு மேடைகளிலே போட்டு முழங்குகின்றார்கள், ராமாயணம் நம்முடைய காவியம் அல்ல, சிலப்பதிகாரம் தான் நம்முடைய காவியம். என்ன மடத்தனம் அது?
இளங்கோவடிகளுக்கே ராமாயணம் தான் ஆதிகாரிங்க, சிலப்பதிகாரத்தை எழுதினவன். என்ன பேச்சு பேசுகிறார்கள்? சோவரனும் போர் மடிய கொல் இலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவி. இது ஆழ்வார் பாட்டு இல்லை, இளங்கோவடிகள் பாட்டு, சிலப்பதிகாரத்தில். பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணா என்ன நாவென்ன நாவே. சிலப்பதிகாரத்தில் மதுரைக்கு புறத்திலே இருக்கின்ற ஆய்ச்சியர்கள் இடைப்பெண்டில் பாடுகிற பாட்டு இது. ஆய்ச்சியர் புறவை இந்த அழகாக எடுத்துக்கொடுத்திருக்கிறார். கண்ணகி என்கின்ற இந்த காவியத்தினுடைய நாயகியே துர்காதேவி, பொற்றவை என்கின்ற தாய் தெய்வத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் அந்த காவியத்தில் வருகிறது. இது பல இடங்களில் வருது. கண்ணகி தன்னுடைய கூந்தலை விரித்து போட்டுக்கொண்டு அப்படியே நீதி கேட்பதற்காக சிலம்பை கையிலே தூக்கி கொண்டு அந்த பாண்டியனுடைய சபைக்கு வரும்பொழுது அதை பார்க்கின்ற காவலர்கள் நடுநடுங்கி போகிறார்கள். நடுநடுங்கி போய் அப்படியே அரசன்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றான்? அடத்தெழு குருதி அடங்கா பசுந்துணி, பிடத்தலை பீடம் ஏறிய மடக்குடி, வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லள், அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கொண்ட அருடைய அணங்கு, சூருடை கானகம் உகந்த காளி, தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லள். இவளை பார்த்தா மகிஷாசுரனை வதம் செய்து அவனுடைய ரத்தம் பீரிட அந்த சூலத்தை குத்தி இருக்கின்றாளே, அவளை மாதிரி இருக்கா, காளி மாதிரி இருக்கின்றாள் என்று காவலன் அரசனிடத்திலே முறையிடுகின்றான். இப்படி துர்கையினுடைய மகாசக்தியினுடைய ஒரு அம்சமாகத்தான் அங்கே கண்ணகியை இளங்கோவடிகள் கொண்டு வந்து நிறுத்துகின்றார். இதே போல இரு பெரு நகரங்களினுடைய வர்ணனை வருகின்றது சிலப்பதிகாரம். ஒன்று பூம்புகார், இன்று அது கடலுக்குள் மூழ்கிவிட்டது, அதனுடைய சுவடிகள் தான் நமக்கு தெரியும். இரண்டாவது மதுரை. மதுரை பல விதங்களிலே உருமாறிவிட்டாலும் இன்று ஏறக்குறை இளங்கோவடிகள் வர்ணிக்கின்ற அதே அமைப்பிலே இருக்கின்றது என்பது இவ்வளவு பெரிய ஆட்சி. இந்த இரண்டு நகரங்களை வர்ணிக்கும் போது சொல்கிறார், இந்த நகரங்கள் முழுவதுமே கோவில் சூழ இருந்தன. பிரவா யாக்கை பெரியோன் கோயிலும், நீல மேனி நெடியோன் கோயிலும், ஊனச்சேவல் உயர்த்தோன் கோயிலும், இன்றைய தமிழ்நாடு மாதிரிதான் அன்னைக்கு இருந்திருக்கு. ஒரு ஊர் என்றால் அதிலே சிவன் கோயில், பெருமாள் கோவில், தேவி கோவில், முருகன் கோவில், பரிவார தேவதைகளுக்குரிய கோயில் எல்லாம் இருந்தது. இதுதானே தமிழ் பண்பாடு, சிலப்பதிகாரம் கூறுகின்ற தமிழ் பண்பாடு இதுதான், அதுதான் இந்து பண்பாடு. இதுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, அது ஒரு மயிலே கூட வித்தியாசம் கிடையாது. இப்படி தமிழ் பண்பாட்டினுடைய உருவாக்கத்தினை செய்த இளங்கோவடிகள் ஒரு முதன்மையான படைப்பாடு. அதனாலதான் பாரதி சொன்னார், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோ மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்றார். பெரிய மகரிஷி இளங்கோவடிகள், மகத்தான ஒரு படைப்பாடு. அதற்கு பிறகு அதற்கு ஒரு மட்டு குறைந்த காவியம் இருக்கு, மணிமேகலை. இளங்கோவடிகளுக்கு அதாவது இது இரட்டை காப்பியங்கள் என்று சொல்வார். ஒரு சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக மணிமேகலை இருக்கு இல்லையா, மாதவியுடைய மகள் மணிமேகலை, அது ஒரு பௌத்த சமய காவியம். ஆனால் சிலப்பதிகாரம் போன்று ஒரு உன்னதமான காவிய சுவை கொண்டது அல்ல மணிமேகலை. அதுல ரொம்ப வெளிப்படையாக பௌத்த சமயவாதத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே வர மணிமேகலை பல சமயத்தவர்களுடனே வாதம் ஒரு நல்ல காவியம், சிறப்பதிகாரத்திற்கு ஒரு மட்டு குறைந்த ஒரு காவியம். அதற்கடுத்து மூன்றாவதாக நம்முடைய ஐம்பெருங்காப்பியங்களிலே சீவக சிந்தாமணி, அது இன்னொரு ஜெயின காவியம், காலத்தால பிற்பட்டது, சோழர் காலத்தில் எழுகின்றது. திருத்தக்க தேவர் என்பவர் எழுதிய இதுல வருகின்ற சீவகன் என்கின்ற ஒரு இளவரன், அவன் வந்து நம்முடைய ஜி ரங்கன்ஜி சொன்ன அந்த லலித நாயகன் என்கின்ற ஒரு வரையறைக்கு ரொம்ப சரியா பொருந்தக்கூடிய. அது என்ன வருது அந்த காவியத்துலன்னா, அவன் எட்டு பெண்களை மனம் செய்து கொள்ளுகின்றான். அந்த எட்டு பெண்களையும் அவன் எப்படி திருமணம் செய்து கொண்டான் அப்படிங்கிறது அந்த முழு காவியத்தினுடைய பேசுபொருள். அதனால் அதற்கு மணலூல் என்று தமிழிலே பெயர். சீவக சிந்தாமணி அது மணிமேகலையோட இன்னும் கொஞ்சம் மட்டு குறைந்த காவியம். அதற்கு பிறகு வளையாவதி குண்டலகேசி வருகின்றது,
அதிலே அது முழுவதுமாக நமக்கு கிடைக்கவில்லை. மிக சில பாடல்கள் தான் கிடைக்கின்றன. நம்முடைய அசிரத்தையினாலும் வேறு பல காரணங்களாலும் அந்த ஏடுகள் அழிந்து விட்டன. அவை மிக அற்புதமான காவியங்கள் அல்ல. ஒரு ஒரு பெயருக்காக உள்ள ஐம்பெருங்காப்பியங்கள், அதன் பிறகு ஐஞ்சிறு காப்பியங்கள் என்று வருகின்றன. யசோதர காவியம், சூளாமணி, நாககுமார காவியம், நீலகேசி, உதயணகுமார காவியம் என்று இவை ஒரு ஒரு குறைந்தபட்ச காவிய தன்மை கொண்ட நூல்கள். ரொம்ப அதிகமாக இந்த காவிய காலகட்டம் இதில் ஒன்று நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், சிலப்பதிகாரத்தை தவிர்த்து ஏறக்குறைய மற்ற அத்தனை காவியங்களுமே பௌத்த சமண தாக்கம் மிக மிக அதிகமாக கொண்டவையாக இருக்கின்றன. தமிழகத்தில் இந்த இரண்டு சமயங்களும் மிக செழித்து வளர்ந்திருந்த காலகட்டத்தில் வந்தன. ஆனால் சிலப்பதிகாரத்தில் இருக்கின்ற அந்த தர்மத்தினுடைய சத்தியத்தினுடைய சுடர் இந்த காவியங்களில் இல்லை என்று சொல்வதுதான் சரியாக. பிறகு ஒரு மகத்தான எழுச்சி ஏற்படுகின்றது. அது நம்முடைய ஆதிசங்கரருடைய திரு அவதாரத்திற்கு பிறகு பௌத்தர்களும் ஜெயினர்களும் அவர்களுடைய செல்வாக்கை இழக்கின்றார்கள். நம்முடைய வைதிக சனாதன மனம் மதம் ஒரு புத்துயிர் கொண்டு எழுகின்றது. அந்த எழுச்சியை நம்ம வந்து தமிழ்நாட்டில் முழுக்க நாயன்மார்கள் ஆழ்வார்கள் திரு அவதாரங்களிலே பார்க்கின்றோம். இன்று வரை ஏறக்குறைய 6ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தருடைய திரு அவதாரம் எழுகின்றது. இன்று வரை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்கள்லையும், சின்ன சின்ன கிராமங்களில் கூட, ஒவ்வொரு ஊரிலும் அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டிருக்கிறார். இது போன்ற ஒரு கலாச்சார பூரணத்துவம் இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது. நீங்கள் போய் பார்க்கலாம், வடநாட்டில் பல ஊர்களை பார்க்கலாம். நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் போல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய வாழ்க்கையில இரண்டரை கலந்து விட்ட ஒரு அடியார்களுடைய ஒரு மகத்தான கீர்த்தியை வந்து நீங்க எங்கேயும் பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் தோனுடைய செவியன் என்று அடியெடுத்து பாடுகின்ற உமையினுடைய ஞானப்பாலை உண்டு. திருநாவுக்கரசர் சூளை நோயால் ஆட்பட்டு அவர் சமணனாக இருந்து பிறகு சைவராக மாறி இறையவளை பெறுகின்றார். சுந்தரர் அவரை சிவபெருமான் ஒரு நீ எனக்கு அடிமை என்று ஓலை கொடுத்து ஆட்கொள்ளுகின்றார். இந்த சரிதங்கள் நமக்கு பெருமளவு தெரிந்த இதை ஒரு சமத்காரமாக சொல்வார்கள். பாலை கொடுத்து, சூளை கொடுத்து, ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் என்று மூன்று, இந்த மூவர் முதலிகள் என்று சொல்கின்ற இந்த மூன்று நாயன்மார்களையும் இறைவன் இந்த வகையிலே ஆட்கொள்ளுகின்றான். இந்த புராண கதைகள் நமக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இதுல இருக்கின்ற அந்த ஒரு இலக்கிய விமர்சன கண்ணோட்டம், இதை பலர் பேசுறதில்லை. இதெல்லாம் வெறும் கதை, ஒரு தேவாரத்தை படித்து விட்டு விளக்க உரை சொல்லிக் கொண்டு செல்பவர்களாக நம்முடைய தமிழாசிரியர் பெருந்தகைகள் இருக்கின்றார்கள். அது ஏன் என்றால், அந்த பால் என்கிற சொல் இருக்கிறதே, திருஞான சம்பந்தருடைய பாட்டு முழுக்க அந்த பாலுடைய மனம் இருக்கிறது. அதாவது ஒரு ஒரு சிறு குழந்தை உண்ட பாலுடைய மனம், அந்த குழந்தையை நம்ம தோளில் தூக்கி வச்சுட்டா எல்லாருடைய அந்த பால் மனம் வந்து கொண்டே இருக்கு. அதே போல மூன்று திருமுறைகளில் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு பாட்டிலும் உமையம்ம இடத்தை அறிந்தின் அந்த ஞான பாலுடைய வாசனை இருக்கின்றது. அதனாலதான் பாலை கொடுத்து ஆட்கள். அதே போல திருநாவுக்கரசர் வயிற்று வழியால துடிக்கிறார். அதாவது வாழ்க்கையில அடிபட்டு நொந்து மிதிபட்டு போன ஒரு மனிதனுடைய குரல் அவருடைய எல்லா தேவாரத்திலே இருக்கு. தென்கடன் பணி செய்து கிடப்பதே ஒரு தேவாரம். அதே போல சுந்தரர் அவர் சிவபெருமான் வந்து நீ எனக்கு அடிமைன்னு ஒன்னு அதெல்லாம் நாங்க ஒத்துப்போமா, சிவபெருமான் கூட சண்டை போடுற இந்த சண்டையை அவர் முதல் தேவாரத்தில் ஆரம்பிச்சு கடைசி தேவாரம் வரைக்கும் கண்டினியூ பண்ணிடுறாரு. அவருடைய சுந்தரருடைய பாடல்கள் வந்து ரொம்ப அலாதியானது. நீங்க வந்து கொங்கு நாட்டில் ஒரு திருமுருகன் பூண்டின்னு நினைக்கிறேன், ஒரு திருத்தலத்தில் சுந்தரர் பாடின தேவாரத்தை வந்து நீங்க விழுந்து விழுந்து சிரிக்காம அதை படிக்கவே முடியாது. என்னையா இது, உடம்பெல்லாம் சாம்பல், எலும்பு மாலை, ஜடாபாரம், புலி தோல், ஆனால் பக்கத்தில் கொடி இடை போன்ற பெண்மணி, இவ்வளவு ஒரு கேடாயா அவங்களுக்கு என்று கேட்கிறேன். சிவபெருமான பார்த்து தம்பிரான் தோழர் என்று அவரை அழைக்கிறார்கள். அப்படி கேட்கக்கூடிய உரிமை, நீங்கள் இன்னைக்கும் தஞ்சை மாவட்டத்துக்கு போனீங்கன்னா
சுந்தரர் இடத்திலே சிவபெருமான் செய்த திருவிளையாடல்களை வச்சு ஊர் ஊரா கதை இருக்கு. ஒரு இடத்துல பொண்ணை போடுகிறார், இன்னொரு இடத்துல பொண்ணை எடுத்துக்கொள்வார், இந்த இடத்துல அவர் சிவபெருமான் கூட சண்டை போட்டு கண்ணு போயிடும், சிவபெருமானை திட்டு விடுகிறார், இன்னொரு இடத்துல போய் அங்க ஒரு பாட்டு பாடி அவர் கண் திரும்ப வருகிறார் சுந்தரர். அதற்கடுத்து மாணிக்க வாசகர் நரிகளை பரிகளாக்கிய திருவிளையாடலை சிவபெருமான் நிகழ்த்துகிறார். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று மணிவாசகருடைய பெருமையை சொல்கின்றார்கள். இப்படி தேவாரம், திருவாசகம், அதன் பிறகு காரைக்கால் அம்மையார் போன்றவர்கள் எழுதிய பிரபந்தங்கள், பிறகு பெரிய புராணம். இந்த 63 நாயன்மார்களுடைய சரிதங்களை கூறுகின்ற பெரிய புராணம் இது சைவ திருமுறைகளில் 12வது திருமுறையாக அமைந்தது. காவியத்திற்கு ஒரு நாயகன் தான் இருக்க வேண்டும் என்பது ரகுவம்சத்தில், ரகுவம்சத்தினுடைய உத்தமமான மன்னர்கள் அதற்கு நாயகர்களாக இருக்கின்றனர். அதே போல இந்த பெரிய புராணத்திற்கு 63 நாயகர்கள் யாருன்னா 63 நாயன்மார். இந்த 63 நாயன்மார்களுடைய கதையை வந்து கற்பனையிலே எழுதிவிடவில்லை தேக்கிடார். அவருடைய அந்த படைப்பை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஊருக்கும் சென்றிருக்கின்றார். நாயன்மார்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஊருக்கும் போய் அவர்களை பற்றிய செய்திகளை, இன்றைக்கு பத்திரிகை நிருபர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எவ்வாறு தகவல்களை சேகரிக்கின்றார்களோ அதுபோல ஒவ்வொரு ஊரிலும் சென்று அந்தந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை சேகரித்து தன்னுடைய அற்புதமான கவிதா சக்தியை அதில் செலுத்தி பக்தி சுவை சொட்டக்கூடிய ஒரு அபாரமான ஒரு காவியத்தை நமக்கு படைத்தளித்திருக்கிறார். இந்த நாயன்மார்கள் இவர்களை பாருங்க, எல்லா குலங்களிலிருந்தும் தோன்றியவர். திருமறையோர் இருக்கின்றார்கள், ருத்ர பசுபதி நாயனார் என்று அவர் வந்து கழுத்தளவு ஜலத்தில் நின்று கொண்டு ருத்ர ஜபம் பண்ணியே முக்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. ருத்ர பசுபதி நாயனார் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மீனவர் அதிபத்த நாயனார், புலையர் திருநாளை போவார், வண்ணார் திருக்குறிப்பு தொண்டர், குயவர் திருநீலகண்டர், இப்படி அனைத்து குலங்களை. ஏனென்றால் ஒரு காவிய லட்சணத்தில் காவிய நாயகன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே வீச்சில் அவர் அதை அந்த மரபை மீறிவிட்டு செல்கின்றார். எல்லா குலங்களையும் சேர்ந்த ஒவ்வொரு நாயனாரை நாயகனாக்கி பெரிய புராணத்தை படைத்திருக்கின்றார். இந்த இந்த படைப்பினுடைய ஒரு மேன்மை எவ்வளவு என்றால், பின்னாலே இந்த 63 நாயன்மார்களுடைய மூர்த்தங்களை இன்று ஒவ்வொரு கோயிலிலும் வைத்து நாம் வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய சிலைகள் இருக்கின்றன. இந்த அனைத்து குலங்களைச் சேர்ந்த நாயன்மார்களுக்கும் ஒரு ஆதி சைவ குருக்கள், அவர் பூஜை பண்ற, நான் திருநாளை போவாருக்கு பூஜை பண்ண மாட்டேன்னு சொல்லுவார், அவரு சொல்வதில்லை. இன்றைக்கு 2 ஜாதி தலைவர்களுடைய சிலைகளை ஒரே ஊர்ல வைக்க முடியல. இவன் சிலையை வச்சா அவன் வந்து உடைக்கிறான், அவன் சிலையை வச்சா இவன் வந்து உடைக்கிறான். ஆனால் நம்முடைய சிவாலயங்கள் இல்லை, எல்லா குலங்களையும் சேர்ந்த அடியார்களுடைய சிலைகளை நாம் பூஜித்து வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோமே. எப்பேற்பட்ட ஒரு சமூக ஒற்றுமையை, சமத்துவத்தை தேக்கிழாருடைய அந்த பெரிய புராணம் உருவாக்கி இருக்கின்றது என்று நாம் எண்ணி பார்த்தால், என்ன ஒரு மகத்தான, எப்பேற்பட்ட ஒரு மகத்தான ரிஷியாக தேக்கிழார் இருந்திருந்தால் இத்தகைய ஒரு அபாரமான காவியத்தை அவர் படைத்திருக்க முடியும் என்ன சொன்னீங்க. அதற்கடுத்து நாம் ஆழ்வார்களுக்கு வருகின்றோம். 12 ஆழ்வார்கள், அதுல தலையாயவர் என்று சொன்னால் திருக்குறுகூரிலே பிறந்த சடகோபர் என்று அழைக்கப்படுகின்ற நம்மாள், நம்மாழ்வாருடைய கதை நம்புதற்கரியது. அவர் வந்து பிறந்த பிறகு ஒரு புளிய மரத்திலே போய் அமர்ந்து கொள்கின்றார், அவ்வளவுதான். பிறகு வடதிசையில் இருந்து வருகின்ற ஒரு ஞானி அவரை பார்த்து அந்த மரத்திலே வீசுகின்ற பேரொழியை கண்டு அதன் பிறகு அவரை கண்டுகொண்டார். பிறகு அவ்விடத்திலேயே இருந்து எல்லா திவ்ய தேச பெருமான்களையும் அவர் சேவித்து ஒரு பெரிய ஒரு ஒரு மகத்தான ஞான திருஷ்டி மூலம் இந்த பாடல்களை புனைந்தார் என்று சரித்திரம் செல்கின்ற. திருவாய் மொழியை நாம் எடுத்துக்கொண்டால் தத்துவத்தை கவிதையாக பாடுதல் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதாவது நீங்கள் துதிப்பாடல்களை பாடலாம், தத்துவ நூல்களை இயற்றலாம், ஆனால் அந்த துதிப்பாடல்கள் ஒவ்வொன்றிலும்
தத்துவத்தினுடைய அந்த காம்பீரியம் வரும்படி பாடுவது என்பது அவ்வளவு சாதாரணமாக. கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஈண்டேனும் யானே என்னும். நம்மாழ்வாருடைய ஒரு பாசம், அதாவது திருமாலிடத்திலே காதல் வயப்பெற்றிருக்கின்ற ஒரு பெண், அவள் வந்து கண்ணனை பற்றி பாடிக்கொண்டே இருக்கின்றாள். ஒரு கட்டத்தில் கண்ணன் யாரு தான் யாரு என்பது அவளுக்கு மறந்து போய்விட்டது. உடனே அவள் சொல்கிறாளா, கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை எல்லாம் நானே படைத்தேன். அந்த பெண் சொல்றான், கடல் ஞாலம் ஆவேனும் யானே, சிருஷ்டியை செய்பவனும் அவனே சிருஷ்டியும் அவனே என்று நம்முடைய வேதாந்த தத்துவம் சொல்கிறது. அதை திருமாலிடத்திலே பித்து பிடித்த அந்த பெண்ணினுடைய வாயிலாக பேர்பட்ட ஒரு உயர்ந்த தத்துவத்தை கவிதையிலே பொதிந்து ஆழ்வார் தந்திருக்கின்றார். அதன் பிறகு ஆண்டாய் தமிழ் என்கின்ற மொழி என்றென்றும் பெருமைப்படக்கூடிய அதி அற்புதமான கவி மலர்களை ஆண்டாள் ஆண்டாளுடைய திருப்பாவை நம் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நாச்சியார் திருமொழி ஒரு மகத்தான ஒரு ஒரு பாசுரம், கோதை தமிழ் என்று வைணவர்கள் அதை கொண்டாடுவார்கள். அதற்கு பிறகு திருமங்கை ஆழ்வார், அவர் கள்ளர் மரபிலே தோன்றியவர். திருமால் ஒரு மனக்கோலம் கொண்டு வரும்பொழுது இவர் திருமாலையே கொள்ளையிட நினைக்கின்றார். உடனே திருமால் தன்னுடைய சுய உருவை காட்டி அவரை ஆட்கொள்கின்றார். பெருமாள் திருமொழி என்று பெரிய திருமொழி என்று சொல்கின்ற ஒரு ஒரு ஆயிரம் முழுவதும் திருமங்கை ஆழ்வார் பாடிய உருகி உருகி பாடியிருக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே. அதுல ஒரு அழகான ஒரு குகனை ராமபிரான் அனுகிரகித்த ஒரு வர்ணனையை சொல்லும் போது சொல்கிறார், ஏழை ஏதலன் கீழ் மகன் என்னாது இறங்கி மற்ற அவருக்கு இன் அருள் சுரன். ஏழை ஏதலன் கீழ் மகன் என்றெல்லாம் எண்ணி பாராமல் இறங்கி அவனுக்கு ஒரு இன் அருளை சுரந்தாய் குகனுக்கு. அழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திரு அரங்க தம்மான் என்று அந்த பாட்டு பிடிக்கின்றேன். இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்களுடைய பாடலிலே இவற்றை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் அடிக்கணக்க. சில குறிப்பிட்ட கூறுகளை நான் எடுத்துக்காட்டலாம் என்றிருக்கின்றேன். ஒன்று இயற்கை. அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊரிலும் போய் அந்த ஊரில் உள்ள சிவபெருமானையோ பெருமாளையோ பாடும் பொழுது அந்த இயற்கையை தான் முதல்ல பாடுகிறார். அதுக்கப்புறம் தான் பெருமாள் வருவார். குன்றெல்லாம் குயில் கூவ கொழும்பிரச மலர்பாய்ந்து வாசமல்கு தெண்டலார் அடிவருட செழுங்கரும்பு கண்வளரும் திருவையாரே. விஞ்ஞான சம்பந்தம் தேவா சேவலுடு பெடையன்னம் செங்கமல மலரேறி ஊசலாடி பூவனை மேல் புதைந்தழு செம்பொடியாடி விளையாடும் புனல் அரங்கமே. பெரியாழ்வார், புறவமே கமழும் பொழில்களினூடு குயிலொடு மயில்கள் நின்றாட இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லி கேணி கண்டேனே. திருமங்கையாழ்வார், நம்முடைய ஒவ்வொரு ஊர்களும் அதாவது அந்த இயற்கையினுடைய அழகை பார்த்தவுடனே அதிலே தெய்வீகத்தை தரிசித்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் கோயில்களுக்கு போகும் பொழுது நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள். பல இடங்களில் ஒரே அதாவது வணிகமயமாகிவிட்டன. கோவில் சுற்றுப்புறங்களிலே சூழ்ந்திருந்த இயற்கை அனைத்தையும் நாம் அழித்து விட்டோம். நம்முடைய ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய பாடல்களுக்கு நாம் திரும்பி சென்றால் கோவில் என்பது எத்தகைய ஒரு மகத்தான ஆன்மீக அனுபவமாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் உணர முடியும். அத்தகைய ஒரு சூழலை மறுபடியும் நாம் கொண்டு வர முடிந்தால் அது நம்முடைய தர்மத்திற்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கும். இந்த படைப்புகள் அதற்கான உந்துதலை, அதனால்தான் இவற்றை நாம் கற்க வேண்டும். நான் முதலிலே சொன்னேன், பழைய பாடல்களை படிப்பதனால என்ன பிரயோஜனம் என்று. அவற்றை படிக்கும் போதுதான் மக்கள் எத்தகைய ஒரு சூழலிலே நம்முடைய கோவில்கள் இருந்தன என்பதை உணர்வார்கள். இப்படி நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தெய்வ தமிழை வளர்த்தார்கள். அதாவது நாயன்மார் ஆழ்வார்களுடைய காலகட்டத்தின் தொடக்கத்தில் ஆதிசங்கரருடைய அவதாரம் நிகழ்கிறது. அதனுடைய முடிவில் ராமானுஜருடைய அவதாரம் நிகழ்கிறது.
ஒரு 500 ஆண்டுகள். இந்த 500 ஆண்டுகளும் பக்தி பெருவள் வெள்ளம் தமிழ் மண்ணிலே பாய்ந்து ஓடி இருக்கு. ராமானுஜருடைய திரு அவதாரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை விட்டு பாரத தேசம் முழுவதும் இந்த பக்தி பெருவெள்ளம் பரவி ஓடி இருக்கின்றன. இதனைத்தான் வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து பக்தி மூவ்மெண்ட் என்று ஒரு பெயர் கொடுத்து இன்று அழைக்கின்றார், பக்தி இயக்கம் என்று. தமிழ் மண்ணிலே நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வளர்த்த இந்த பக்தி பிறகு கர்நாடக தேசத்துல பசவண்ணர் அல்லம பிரபு முதலான வீரசைவ பெரியோர்களால் ஹரிதாசர்களால் அதன் பிறகு மகாராஷ்டிரத்தில் துக்காராம் ஞானதேவர் சமர்த்த ராமதாசர் போன்ற மகான்களாலும் பிறகு அதன் பிறகு வடதேசத்தில் கபீர்தாசர் சூர்தாசர் துளசிதாசர் மீராபாய் என்று பாரத தேசம் முழுவதும் இந்த பக்தி பெருவெள்ளம் தெற்கில் இருந்து வடக்காக பிரவாகித்திருக்கின்றது. இது நான் வந்து இது ஏதோ தமிழ்நாட்டினுடைய பெருமையை சொல்வதற்காக சொல்கிறேன் என்று அல்ல, இது வந்து நம்முடைய இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பக்தி திராவிட ஊபஜி லாயே ராமானந்த் என்று ஒரு ஒரு வாசகம் பக்தமால சரிதம் ஏதோ ஒரு நூலிலே வருகின்றது. பக்தி என்பது திராவிட தேசத்திலே விளைந்தது, ராமானந்தர் அதை இங்கே கொண்டு வந்தார் என்று அங்கே சொல்லுகின்றார். இப்படி இங்கே தமிழ்நாட்டிலே தோன்றிய இந்த பக்தி இயக்கத்தினுடைய ஒரு படைப்பிலக்கிய எழுச்சியானது பாரத தேசம் முழுவதற்குமே ஒளியூட்டியது. இது சாதாரண விஷயம் அல்ல. நான் முதலிலே சொன்னேன், சிலப்பதிகாரம் தமிழ் பண்பாடு என்பதை உருவாக்கியது என்று. நாயன்மார்கள் ஆழ்வார்களுடைய தமிழ் அதை அடுத்த கட்ட வளர்த்தெடுத்த. இது இலக்கியம் மட்டுமல்ல, இசை, நம்முடைய ஒட்டுமொத்த இசை மரபே இந்த தேவார திருவாதிவ்ய பிரபந்த பாடல்களை பாடுவதிலிருந்து தான் தொடங்குகின்றன. இதற்கான பண்கள் வளர்க்கப்பட்டிருந்தன. அதன் மூலம் இசை வளர்ந்தது. பிறகு இந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் நடனம் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையினால நாட்டியக்கலை வளர்ந்தது. பிறகு மகத்தான கோயில்கள் எழுந்தன, அதன் மூலம் சிற்பக்கலை வளர்ந்தது. இப்படி அனைத்து கலைகளையும் வளர்ப்பதாக இந்த பக்தி எழுச்சி. இதனுடைய ஒரு சிகர சாதனை என்று நாம் சொன்னால் அது கம்பராமாயணத்திலே வந்து முடிகின்றது. தமிழினுடைய மகத்தான காப்பியம் கம்பராமாயணம், அதுல வந்து சர்ச்சைக்கே இடம் கிடையாது. இன்றைக்கு 1000 வருடம் முன்பு எழுந்தது கம்பராமாயணம். காப்பிய இமயம் என்று தமிழ் அறிஞர்கள் அதை கூறுகின்றார். கம்பநாடன் கவிதையில் போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்று தமிழ் அறிஞர்கள் கூறுவார். கம்பராமாய அதாவது தமிழிலே அதுவரை தோன்றியிருக்கின்ற அனைத்து காவியங்களும் அனைத்து நூல்களும் கம்பராமாயணம் என்கின்ற ஒன்று உருவாவதற்காகவே எழுதப்பட்டன என்று சொல்கிற அளவுக்கு கம்பராமாயணம் இருக்கின்றது. அதற்கு பிறகு எழுதப்பட்ட அத்தனை காவியங்களும் ஓகே, இது கம்பனுடைய மறுபதிப்பு என்று சொல்கின்ற வகையிலே. கம்பராமாயணத்திற்கு பிறகு பெரிய புராணம், பிறகு வில்லி பாரதம், கந்த புராணம், ஹரிச்சந்திர புராணம், இப்படி எல்லாம் காவியங்கள் எழுதின. ஆனால் அவை எல்லாமே இப்ப கந்த புராணத்துல சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் நடக்கின்ற போர் வர்ணனையை படிக்கும்போது இது கம்பராமாயணத்துல படித்ததுதான், அதையே இவர் திருப்பி சொல்றார் என்று சொல்லும் வகையிலே அமைந்திருக்கின்றது. இதிலே தன்னுடைய காவியத்தை ஆரம்பிக்கும் போதே கம்பன் அங்கு ஒரு வரி போரிடுகின்றான். நடையின் நின்றுயர் நாயகன் தான் தரு இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் புடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெண்ணினல்லூர் வையின் தந்தது. நம்முடைய ஜி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், ராமாயணத்தினுடைய சிறப்பு என்னன்னா நடையின் நின்றுயர் நாயகன், ராமனுடைய வழி. அவர் யார் நாயகன் என்று கேட்டால் அவன்தான் நாயகன். அந்த வரியை அப்படியே கம்பன் அங்கே எடுத்து போடுகின்றார். வால்மீகியினுடைய மகத்தான காவியத்தை, அதாவது இன்றைக்கு சிலர் பேசுகின்றார்கள் வால்மீகி ராமாயணத்தில் இருந்த தப்புகளை எல்லாம் கம்பன் சரி பண்ணி ராமாயணம் எழுதிவிட்டார்கள். அதே போல ஒரு அபத்தமான கருத்து வேறு ஒன்றும் கிடையாது. முதல்ல இந்த இரண்டு காவியங்களை ஒப்பிடவே முடியாது. ஏன்னா வால்மீகி ராமாயணம் இயற்றப்பட்டு ஏறக்குறைய ஒரு 1500 வருடங்கள் 2000 வருடங்கள் கழித்து கம்பனுடைய காவியம் எழுதப்படுகிறது.
அது ரெண்டையும் ஒப்பிட முடியுமா? நீங்கள் வந்து இன்றைக்கு சுஜாதா எழுதின ஒரு கதையையும் கம்பராமாயணத்தையும் ஒப்பிட்டு இது இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு மூடத்தனம்! அது போன்ற ஒன்றுதான் கம்பராமாயணத்தையும் வால்மீகி ராமாயணத்தையும் ஒப்பிடுவது. ஆனாலும் ஒரு அறிவியினர்களால் இத்தகைய ஒப்பீடுகள் செய்யப்படுகின்றன. வால்மீகியினுடைய மனத்தை முழுமையாக அறிந்தவன் கம்பன். அதனாலதான் முதல் பாட்டிலே சொல்கிறான், நடையின் நின்று உயர் நாயன். அது அதனால கம்பன் வந்து அப்படியே வால்மீகியை காப்பி எடுத்து விட்டானா என்றால் இல்லை. வால்மீகியினுடைய மனத்திற்கு சிறிது கூட திருவி ஏற்படாத வகையில் அற்புதமாக நகாசு வேலைகளை செய்து கம்பராமாயணம் என்கின்ற மணி மண்டபத்தை கம்பன் கட்டி எழுப்பியது என்று சொல்வதுதான் சரியாக. அது வால்மீகிக்கும் குறைச்சல் கிடையாது, கம்பனுக்கும் குறைச்சல் கிடையாது. அதுதான் வந்து கம்பராமாயணத்தை கற்கும் போது நம்முடைய ஒரு கண்ணோட்டமாக இருக்க வேண்டும் என்று நான் குறிக்கொள்ள விரும்புகின்றேன். கம்பராமாயணத்திலிருந்து பாடல்களை இங்கே நான் சொல்லப் போவதில்லை. அது புத்தகத்தில் 66 பாடல்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அவற்றை நீங்கள் படித்து உணரலாம், காவிய சுவைகளை தெரிந்து கொள்ளலாம். கம்பராமாயணத்திற்கு பிறகு காவியங்கள் மெதுமெதுவாக மறைய தொடங்குகின்றன. அதாவது ஒரு ஒரு பீக் என்று சொல்வார்கள், உச்சம் கம்பராமாயணம். எப்படி தஞ்சை பெரிய கோவில் தமிழ் சிற்பக்கலையினுடைய ஒரு கல் ஓவியம் என்று சொல்வோமோ, கம்பராமாயணத்தை தமிழ் இலக்கிய உலகத்தினுடைய சொல் ஓவியம் என்று சொல்லலாம். அதாவது அது ஒரு உச்சம் என்றால் இது அதற்கு ஈடான இன்னொரு உச்சம். அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த இரண்டு உச்சங்களும் சோழ சாம்ராஜ்யம் உச்சத்தில் இருந்தபோது நிகழ்ந்தது. அன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த சிற்பக்கலை, மிக உயர்ந்த காவியம், மிக உயர்ந்த கோவில், மிக உயர்ந்த அரசாட்சி, தமிழ்நாடு முழுக்க சதுர்வேதி மங்கலங்கள், தமிழ்நாடு முழுக்க வேத வேள்விகளும் வேத ஞானமும் செழித்திருந்தது சோழ சாம்ராஜ்யத்தில். ஒவ்வொரு ஊரிலும் காவேரி வாய்க்கால் ஓடியது. இன்றைக்கு நீங்கள் வீராணம் ஏரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீரநாராயண ஏரியை பார்த்தீர்கள் என்றால் சமுத்திரம் மாறி இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஊரிலும் அளவுக்கு அதிகமாக நீர் வளமும் நில வளமும் தானிய வளமும் இருந்தது, செல்வ செழிப்பு இருந்தது, மக்கள் அமைதியாக வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இந்த மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்ந்தன என்பதை நாம் இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தா தான் அது தெரியும். அதன் பிறகு காவியங்கள் சிறிது சிறிதாக குறைய தொடங்குகின்றன. மிகப்பெரிய காவியங்கள் எதுவும் எழுதப்படவில்லை. நான் முன்பே சொன்னேன், கந்த புராணம், அதற்கு பிறகு திருவிளையாடல் புராணம் என்றெல்லாம் எழுதும். அதற்கு பிந்தைய காலம் என்றால் சிற்றிலக்கியங்களின் காலம், பிரபந்தங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சிற்றிலக்கியங்களை தான் அதிகமாக. உலா என்று ஒரு வகை நூல், அதாவது அரசன் உலா வரும்போது எல்லா விதமான பெண்களும் அவனை பார்த்து அவனுடைய வீரத்தையும் அழகையும் பார்த்து மயங்குவதாக எழுதும். முதல்ல அரசனை வைத்து அதை எழுதினார்கள். பிறகு இறைவன் திருவீதி உலா வரும்போது அவனுடைய அழகிலே மயங்குவதாக. அதற்கடுத்து பிள்ளை தமிழ் என்று ஒரு அற்புதமான ஒரு சிற்றிலக்கியம். எனக்கு தெரிந்து தமிழை தவிர வேற எந்த மொழியிலையும் இது இல்லை. பிள்ளை தமிழ் என்றால் என்ன என்றால், ஒரு நாய், ஒரு மகத்தான குணங்களுடைய ஒரு நாயகனையோ நாயகியையோ சிறு குழந்தையாக பாவித்து முதல் 10 மாதத்தில் அந்த குழந்தை எப்படி வளர்கிறது என்று, உனக்கு நான் காப்பிடுகிறேன், உன்னை தாளாட்டுகிறேன், பெண் குழந்தையாக இருந்தால் உன்னுடைய கண்ணுக்கு மை எழுதுகிறேன், அதோ உனக்கு நிலாவை காண்பித்து சோறு ஊட்டுகின்றேன், நீ தளர் நடை நடந்து வெறும் அழகை ரசிக்கின்றேன், தப்பாணி நீ கைகொட்டி நீ கைதட்டுகின்ற அழகை ரசிக்கின்றேன், நீ மணல் வீடு கட்டி, இதுக்கெல்லாம் குழந்தைகள் செய்கின்ற ஒரு விளையாட்டு. எல்லா பெற்றோர்களும் இந்த குழந்தை விளையாட்டுகளிலே மகிழ்வார்கள். ஆனால் இந்த குழந்தை விளையாட்டுகளை எல்லாம் இறைவன் மீதும் இறைவி மீதும் மகத்தான சான்றோர்கள் மீதும் ஏற்றி வைத்து பிள்ளை தமிழ் என்று பாடியிருக்கிறார். தமிழில் அற்புதமான இந்த பிள்ளை தமிழுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது பெரியாழ்வாருடைய பாசுரங்கள். அண்ணனை பற்றி பெரியாழ்வார் இந்த காப்பிடுதல், பூச்சூடல், தொட்டில் இடுதல், தாளாட்டுதல் எல்லாவற்றையும் எழுதியிருக்கின்றார். ஆனால் அப்போது அதுக்கு பிள்ளைத்தமிழ் என்று பெயர் தரவில்லை. அவர் தான் பிள்ளைத்தமிழினுடைய தந்தை. முதல்ல அவர் பாடி வைத்து விட்டு போன பிறகு பிள்ளைத்தமிழ் என்ற இலக்கணத்தை உருவாக்கியிருக்கின்றார். குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அற்புதமான நூல் ஒன்றை எழுதியிருக்கின்றார்.
சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய தமிழினுடைய அழகு, பெருந்தே நிறைக்கும் நரைக்கும் தன் பிடியே வருக, முழு ஞான பெருக்கே வருக என்று மீனாட்சி அம்மையை ஒரு சிறு குழந்தையாக பாவித்து, அதே போல முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்றால் அவரே எழுதியிருக்கின்றார். திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் இவ்வாறு இருக்கின்றது. அதன் பிறகு கலம்பகம் என்று ஒரு வகை இருக்கின்றது. அது ஒரு அரசனுடைய அல்லது ஒரு பெரிய இறைவன் நாயகனுடைய வீரத்தையும் கொடையையும் அவன் மீது பெண்கள் கொள்ளுகின்ற காதலையும் மையப்படுத்தி எழுதப்பட்டது. நந்தி கலம்பகம் என்று ஒரு நூல், நந்திவர்மன் என்கிற பல்லவ மன்னனின் அற்புதமான கவிதை சுவை கொண்ட ஒரு நூல். பிறகு திருவரங்க கலம்பகம் என்று பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அரங்கநாதர் மீது ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதன் பிறகு போர் வெற்றியை பாடுகின்ற நூல். ஏன்னால் சோழர் காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் விரிவு மிகப்பெரியதாக இருந்ததுனால பரணி என்று ஒருகின்ற போர் வெற்றியை சொல்வதற்காகவென்றே ஒரு இலக்கிய வகை கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் எழுதிய நூலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது ஒரு காலகட்டம். இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான ஞானிகள் தோன்றி தத்துவ பாடல்களை, அதாவது இது நாயன்மார்கள் ஆழ்வார்கள் காலத்திற்கு பிற்பட்ட பக்தி இயக்கம். இந்த பக்தி இயக்கத்தில் அருணகிரினார் அற்புதமாக திருப்புகள், அதாவது சந்த மெட்டுக்களை கலந்து திருப்புகள் என்கின்ற முருகன் மீதான பக்தி பாடல்களை பாடியிருக்கின்றார். நம்முடைய கிருபானந்த வாரியர் வீடுதோறும் திருப்புகளை எடுத்து சென்றார். அதன் பிறகு பட்டினத்தார் ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய நிலையாமையை பற்றிய அதி அற்புதமான தத்துவ பாடல்களை பாடி அளித்திருக்கின்றார். அதன் பிறகு சித்தர்கள், சித்தர்களுடைய பாடல்களை பற்றியே தனியாக மணிக்கணக்காக பேசலாம். சிவவாக்கியர், பாம்பாட்டி சித்தர், புதம்பை சித்தர், அவர்கள் மக்களுடைய மொழியிலே வேதாந்தத்தினுடைய அத்வைத தத்துவங்களை அழகாக பாடி சென்றிருக்கின்றார்கள். பிறகு இந்த இந்த காலகட்டத்தினுடைய கடைசியாக தாயுமானவர் வருகின்றார். திருச்சியிலே மகத்தான தத்துவ பாடல்களை தாயுமானவர் பாடி சென்றிருக்கின்றார். நம்முடைய ரங்கஞ்சி அவர்கள் பேசும்போது மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டார், எல்லாரும் இன்பு சிறுக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரம். தாயுமானவர் எங்கெங்கே நோக்கிடினும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ அன்றோ பராபரன். எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் உன் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரன். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீ பூசை கொள்ள வாராய் பராபரன். எவ்வளவு எளிமையான பாடல், நம்முடைய தர்மத்தினுடைய சாரத்தையே இதனை கொடுக்கிறேன். இப்படி தாயுமானவர் வரையிலே இளங்கோவிலே தொடங்கி தாயுமானவர் வரையிலே தமிழினுடைய இடைக்கால படைப்பாளிகள் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் விட்டு சென்ற அஸ்திவாரத்தின் மீது பின்னாலே வந்த நம்முடைய மகாகவி பாரதியார் போன்ற நவீன கவிஞர்கள் அவர்கள் புதுமையான சிந்தனைகளை கொண்டு வந்தாலும் தமிழ் பண்பாட்டிலே தமிழ் இலக்கிய மரபிலே ஆழ வேரூன்றி அதை வைத்து தங்களுடைய படைப்புகளை எழுத ஆரம்பித்தார்கள். அதனை நம்முடைய தம்பி ராஜகோபால் அவர்கள் அருமையாக பேசுவார் இதற்கு பிறகு என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான உரையை நம்ம கேட்டோம். இது உண்மையிலே உசுர்வாசிகளாகிய நாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு அண்ணாட்ட போய் நாங்கள் யோசனை கேட்டோம், இது எப்படி பண்ணலாம்னு அந்த மாதிரி தோணுது எங்களுக்கு, செய்யலாமான்னு சொன்னோம். அப்போது அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடைக்கால படைப்பாளிகள் சம்மந்தமாக யாரை பேச வைக்கலாம்னு சொல்லி அண்ணாட்ட கேட்டப்போ அண்ணா தான் செலெக்ஷன் பண்ணார், ஜடாயு பேசுனா பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி ஒரு கருட வாகனத்தில் வரல, ஆனாலும் ரொம்ப அற்புதமாக நமக்கு செய்திகளை, ஒரு வரலாற்று சம்பவங்களை, இலக்கிய அந்த இலக்கிய கருத்தாக்கள் எல்லாம் ரொம்ப கண்முனால கொண்டு வந்து நமக்கு காமிச்சுட்டுறாங்க. அவங்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு மகத்தான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் யாராவது அவருக்கு இது ஒட்டிய கேள்வி, ஏன்னா நமக்கு நிறையா ஒரு நிமிஷம். திரு ரங்கன்ஜி அவர்களும் அதுக்கப்புறம் நீங்களும் பேசுனதுனால ஒரு நல்ல குழப்பம் வந்திருக்கு. அதனால் இந்த நிகழ்ச்சி எனக்கு வெற்றின்னு நினைக்கிறேன். என்னுடைய குழப்பத்தை என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை, ஒரு எபிக்கை பற்றி சொல்லும் பொழுது அந்த இயல் வெளிப்படக்கூடிய அந்த தர்ம ரூபம் அது வந்து ஒரு எபிக் ஆகுது.
ஒரே ஒரு விஷயம், டேவியேட்டே ஆகக்கூடாது, ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எபிக்காகும். ஸோ இந்த விஷயம் இஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஒன், அதை வந்து வால்மீகி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு கம்பேர் பண்ணுறார். இது 2 காப்பியங்களுக்கான ஒற்றுமையோ அல்லது கம்பாரிசனோ அல்லது 2 மொழிகளுக்கு நடுவில் சிண்டு முடிகிற வேலையோ இல்லை. அப்போ கம்பர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக அல்லது மொழியாக்க ஆளராக மட்டும்தான் இருந்திருக்கார். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் தட் ஹஸ் பீன் டெரைவ்ட் ஃப்ரம் த பேஸ், அது என்னுடைய முதல் சந்தேகம். ரெண்டாவது, இந்த காப்பியங்கள்லேயே நான் கவனிக்கிறது என்னன்னா, அந்த வில்லன்கள் சொன்னார்லேயே, அந்த நாயகன் உத்தம நாயகன், அதனுடைய வேல்யூஸ் பூரா இருக்கிறவனை பற்றி பாடுகிறேன்னு சொல்லும் பொழுது, அது ஈவன் மகாபாரதத்தில் இருக்கட்டும் இல்லை ராவணனாக இருக்கட்டும், வில்லனுக்கு வந்து அந்த ஒரே ஒரு பேஸ் தவிர மற்றபடி அவன் நல்லவனாக இருக்கும். மண்டோதரியை கூட வந்து அனுமார் தேடிட்டு போகும்போது சீதைன்னு நினைச்சு ஏமாந்துடுற அந்த அளவுக்கு வில்லன்களும் வில்லன்களுடைய மனைவிகளும் கூட ஈக்குவலி ஈக்குவல் ஸ்டேட்டஸாக கொடுத்துருக்காங்க. ராவணனை போல ஒரு சிவபக்தன் கிடையாதுன்னு சொல்கிறான். இவனையே வந்து அசைச்சு பார்த்தவன் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அவ்வளோ ஹை குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. காவியங்கடி காப்பியங்கடி இந்த வில்லன்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உத்தம நாயகனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால ஒரு வாசகன் பார்க்கும் பொழுது அவன் ஒரு உத்தம வில்லனா. இந்த 2 விஷயத்தையும் மட்டும் முதல் கேள்வி, கம்பன் ஒரு மொழிபெயர்ப்பாளரா என்று கேட்டீங்க. அதாவது நவீன காலகட்டம் வரும் வரையுமே இந்திய மரபில் மொழிபெயர்ப்பாளர்னு யாருமே கிடையாது. மொழிபெயர்ப்பு என்கின்ற ஒரு கருத்தாக்கமே நம்மகிட்ட கிடையாது. பகவத்கீதை எப்போ தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது? 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியில் தான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. நம்முடைய மரபில் என்னவென்றால், ஒருவர் ஒரு மூல நூலை கற்றால் அந்த மூல நூலை கற்று தன்னுடைய மனதில் உள்வாங்கி தன்னுடைய அனுபவத்தை தான் தான் பாடலாக எழுதுவேன். இப்போ நம்மாழ்வாரை பற்றி சொல்லும்போது, வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று சொல்கின்றார். நீங்கள் வைணவ மரபிலே எழுத்துக்கொண்டு அதனுடைய வியாக்கியானங்களை எல்லாம் படித்தால், அவர் ரிக்வேதத்தில் எந்தெந்த பகுதிகளை அற்புதமாக, அவருடைய பாசரங்களில் எந்தெந்த இடத்துல வருது, யஜுர்வேதத்தில் இருக்கிற இந்தெந்த சூக்தங்கள் இந்தெந்த இடத்துல வருது, சாமவேத சாரமாக இது இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லுகின்றார். ஆனால் அவர் வேதத்தை மொழிபெயர்த்தாரா? இல்லை. வேத ஞானத்தை தன்னுடைய அகத்திலே வாங்கி அதை தன்னுடைய அனுபவத்திலே உணர்ந்து தன்னுடைய அனுபூதியை பாடலாக எழுதியிருக்கிறார். இதுதான். அதே போல மெய்கண்டார் சிவஞான போதம் என்று எழுதியிருக்கிறார். அது வடமொழியிலே இருக்கின்ற ரௌரவாகமம் உள்ளிட்ட சிவாகமங்களினுடைய அடிப்படையில் எழுந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் ரௌரவ ஆகமத்தை படித்தால், சிவஞான போதத்தை படித்தால், இது நேரடியாக எதுவுமே கிடையாது. இதுதான், இது நம்முடைய இந்திய மரபில் எப்பொழுதுமே வந்திருக்கின்ற ஒரு விஷயம். அதனால மொழிபெயர்ப்புங்கிறதே நம்ம இடத்துல கிடையாது. இது அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு கம்பன் விதிவிலக்கல். அதாவது கம்பன் தன்னுடைய காவியத்தை ஆரம்பிக்கும் போது, தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர், மூவர் தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி, செந்தமிழ் பாவினால் இது செய்தது நான் அறோ. தேவ பாஷையில மூவர், வசிஷ்டர் போதாயனர் வால்மீகி என்கின்ற மூவர் இந்த கதையை செய்திருக்கின்றார்கள். அந்த மூவரிலும் முதன்மையானவராகிய வால்மீகியினுடைய உரையைப்படி நான் எழுதுகிறேன். அதனால அந்த மொழிபெயர்ப்புங்கிற விஷயம் நமக்கு கிடையாது. ஆனால் அதனாலேயே கம்பராமாயணத்துடைய ஒவ்வொரு சொல்லையும் கம்பன் யோசித்து சொந்தமாக எழுதியிருக்கானா என்பது உண்மையா? நீங்கள் இரண்டையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு படித்தால், அப்படி அந்த வால்மீகியினுடைய இழையை அப்படியே கம்பன் பிடித்துக் கொண்டு போவது ரொம்ப தெளிவாக தெரியும். ஆனால் ஒரு எந்த ஒரு கவிஞனுக்கும் தன்னுடைய கவிதா சக்தி என்று ஒன்று இருக்கு. இப்ப இது வால்மீகி கம்பன் மட்டுமல்ல, காளிதாசனுடைய ரகுவம்சத்தில் உள்ள நீங்க காவிய சரிதங்களை எடுத்தால் அதுக்கும் வால்மீகத்துக்கும் தொடர்பே கிடையாது. அவருடைய கவிதா சக்தி தான் அதில் வெளிப்படுகிறது. இது எல்லா கவிகளும் செய்யக்கூடிய ஒரு. ரெண்டாவது, அந்த உத்தம வில்லன் பற்றி கேட்டீங்க. அது வந்து ஒரு காவிய இயல்பு. அதாவது ஒரு இப்பேற்பட்ட வீரமும் இப்பேற்பட்ட மகத்தான குணங்களும் இப்பேற்பட்ட ஒரு கீர்த்தியும் கொண்ட ஒரு நாயகன்னா, அவனுக்கு எதிர் நாயகன் வந்து ஒரு சோப்பலாங்கியா இருக்கக்கூடாது. அப்புறம் அது என்ன காவியம் இருக்கு? ஒரு காவியத்துல வந்து சுவையே இருக்காது இல்லையா?
ராமனுடைய கீர்த்தி அப்பேற்பட்டதுன்னா ராவணன் எப்பேற்பட்டது, முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல் முதல்வன் முன்னே எக்கோடி யாராலும் வெலப்படாய் என கொடுத்த வரமும் திக்கோடு செருவலியும் தின்று மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி போயிற்று ராகவந்தன் புனித வாழி என்று எழுதுகிறார். ராமனுடைய அம்பு ராவணனுடைய மார்பில் குத்தி அந்த மார்புக்கு அந்த பக்கம் போச்சு, அது அவனுடைய உயிரை மட்டும் பருகிட்டு போல என்னத்தெல்லாம் பருகிட்டு போச்சு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறார். முக்கோடி வாழினாலும் 3 கோடி வருஷம் வாழ்வேன் உயர்ந்துடைய பெருந்தவமும் அவனுடைய தவத்தினுடைய சக்தி எல்லாவற்றையும் அந்த அம்பு கொண்டு போனது, எக்கோடி யாராலும் வளப்படாய் என கொடுத்த வரமும் இந்த வர வளத்தை எல்லாம் அது தின்று விட்டு போனது. இந்த நாயகனுக்கு ஈக்குவலா எதிர் நாயகன் இருக்கணும், அப்பதான் அது காவியம். எனவே ராவணனுடைய குணங்கள்ல இருக்கிறவன், அதாவது உயர்ந்த விஷயம் என்னது, உயர்ந்த விஷயம் என்பது வரபலமோ அல்லது உடல் பலமோ அல்லது சாஸ்திரங்களை கற்றுணர்ந்தனோ, இது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு 0. இந்த 0க்கெல்லாம் முன்னாடி தர்மம் என்கின்ற ஒரு 1 இருந்தாதான் அது எல்லாத்துக்குமே மதிப்பு இல்லையா. இப்ப ராவணனுடைய நீங்க ராவண இடத்திலே நாம் காணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த 0க்கள் மாதிரி, அவனிடத்துல இல்லாதது அந்த தர்மம் என்கின்ற அந்த 1 அது ராமனிடத்தில் இருந்தது. அதுதான் ராமாயண காவியம் நாம் சொல்லக்கூடிய கொள்ளைக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த சிற்பக்கலையை பத்தி நம்ம எந்த அளவுக்கு அந்த கலையெல்லாம் திருடி கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருப்பாங்க. ஏன் அதை படிக்காத ஒரு அதை பற்றிய ஒரு புரிந்துணர்வு, படித்த புரிந்துணர்வு இல்லாத ஒரு கொடுமையை நாட்டி சொன்னாங்க. அந்த சித்தர்கள் அவங்க என்ன சொன்னாங்க, உணவே மருந்து. அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்னா இப்பொழுது மருந்தே உணவு அப்படிங்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துக்க மாட்டோம். ஏன் படிக்கிறேன்னு கேட்கறீங்கன்னா, படிக்காத நல்லொழுக்க வகுப்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது பணம் சம்பாதிப்பது ஒன்றுதான் படிப்பினுடைய இலக்கணம் என்று ஆகிவிட்ட பிறகு நாம் அந்த தர்மம் என்பதை அடைவதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டும். அதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அபாய எச்சரிக்கை மணியாக ஜடே அவருடைய உரை இருந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் ஆணித்தரமாக அதை யாரும் மறுக்க முடியாது. நாம் உணவு உண்ணக்கூடிய பாரம்பரியத்தை மறந்துவிட்டோம். குழந்தைகளுக்கு கல்வியினுடைய பயன், உண்மையான பயன் கல்வி, அது எதை கொடுக்கக்கூடியது, எதை கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும், தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை, பெரியோர்கள் கற்றுக் கொடுத்த பாரம்பரியத்தை நாம் மறந்து கல்வி என்பது பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே, பணத்தை கொடுத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரு அபாயகரமான வழியை இப்பொழுது பெற்றோர்களும் பேசுபவர்கள் ஒரு மாதிரி பேசுகிறார்கள் என்றாலும் அவர்கள் கடைசி சேர்ப்பது என் பையனுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து நான் அந்த கல்வி பள்ளிக்கூடத்தில் போய் இடம் பிடித்தேன் என்று சொல்வதைத்தான் பெருமைப்படுகிறார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள், அந்த ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அறம் வளர்க்கக்கூடிய கல்வியை ஒரு பாடப்பகுதியாக வைத்தால் தமிழ்நாடு தலை சிறந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நாடாக வளரும் என்பதில் ஐயமில்லை. இந்த சங்க இலக்கியங்கள் இடைக்கால இலக்கியங்கள் கூறுவது அனைத்துமே தர்மம் ஒழுக்கம். நான் இந்த ரங்கன்ஜி அவர்களுடைய போகிறதுக்கு மனசுல, ஏன்னா ரங்கன்ஜியோடது வந்து ஆள் லேயர், அவருடைய இதை தொடர்பு கொண்டான தகுதி கூட நமக்கு கிடையாது. ஆனா உங்களுடைய அதுக்கப்புறம் அவருடைய ராஜகோபாட்டை இன்னும் கூட நம்ம சரளமா பேசலாம். ஏன்னா அவர் நிகழ்காலத்துல வராரு, நீங்க இடைக்காலத்துல வரீங்க, உங்களை பத்தி கொஞ்சம் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணலாம், அவர்கிட்ட ரொம்பவே நம்ம வாதம் பண்ணலாம். ஏன்னா ராஜகோபால் நிகழ்காலத்திலேயே பேசப்படுறாரு, அவர் எப்படி பேசப்படுறாரு பத்தி எனக்கு தெரியாது. ஆனா உங்கள்கிட்ட வந்து நாங்க எதை இழந்தோம், எதை இழந்து கொண்டு நம்ம இப்ப நிற்கதியா நிற்கிறோம், நம்மளுடைய எதிர்கால சந்ததியே எந்த ஒரு அபாயமான வழிக்கு நம்ம இட்டுட்டு போறோம்ங்கக்கூடிய ஒரு அபாய எச்சரிக்கை மணியாக உங்களுடைய இலக்கியங்களை படிக்க மறந்ததனால்
அப்படி என்ன படித்தால் என்ன பயம் என்று கேட்கக்கூடிய கேள்வி இருப்பதனால் நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்று மிக அருமையாக உங்களுடைய உரையானது இங்க வந்திருக்கக்கூடிய மனசுல நல்ல ஒரு உணர்வை கொடுத்ததுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, இலக்கியங்கள்ல நம்ம படிக்கிறதுக்கு முந்தி முதல்ல தமிழ் அப்படிங்கிறதே படிக்கணும். இப்ப அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். முதல்ல தமிழ் என்கிற மொழியில வந்து ஒரு 10 நிமிஷம் பேசக்கூடிய திறனே வந்து நம்முடைய இளைய தலைமுறையில பல பேருக்கு இல்லை. இப்ப நான் இந்த பாடல்களை எல்லாம் சொல்லும் போது சில பேர் அப்படியே வாய பொழந்து பாக்குறாங்க, எப்படி சார் சொல்றீங்க இந்த பாட்டெல்லாம். நம்முடைய ரங்கன்ஜி அவர்கள் 24,000 ஸ்லோக வால்மீகி ராமாயணத்தை சொல்கின்றார். அது மட்டுமல்ல, 4 வேதங்கள், உபனிஷதங்கள், எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல். இதை கண்டு நம்ம ஒரு வந்து வாயடைத்து, நம்முடைய மொழி தமிழ், அதாவது சம்ஸ்கிருதத்துல இருக்கு, நம்முடைய மொழியில தமிழிலே இருக்கக்கூடிய பாடல்களை ஒருத்தர் சொன்னாலே வாய்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கின்றோம். ஆனால் நீங்க ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு கிராமத்துல இருக்கிற எல்லாருமே சொல்வார்கள், திருக்குறளையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் எல்லாருமே சொல்வார்கள். ஒரு குறைந்த படிப்பறிவு உள்ளவர்களுக்கு கூட இதெல்லாம் தெரிந்திருந்தது. அந்த நிலையிலிருந்து நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். இது ஒரு வீழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து வரலாம். அந்த விஷயம் கடைசியில் அண்ணா சொல்லுவாங்க, நமக்கு நம்ம அடுத்தடுத்து போக வேண்டியிருக்கு. இப்போ நம்ம அண்ணா அண்ணாட்டையும் கேள்வி கேட்டோம், தலைவர் சார்ட்டையும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அடுத்த முறை ராஜகோபால் சார் பேசி முடிச்சதுக்கு அப்புறமேலே மகளிர்கிட்டேருந்து கேள்வி வரணும். யாரும் இதுவரை கேள்வி கேட்கவே இல்லை. ஒரு கேள்வியாவது மகளிரில் இருந்து தாய்மார்கள் கேள்வி கேட்கணும். இப்போ அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் அவர் கேட்ட கேள்வி ரொம்ப பிராக்டிக்கலான கொஸ்டின் தான் அது. அதாவது அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இங்க இருக்கிற 2 பேரையுமே நான் வந்து வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்களுடைய லெக்சருக்கு அப்புறம் என்ன அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறத உங்களோட பகிர்ந்து கொண்டால் நீங்களும் முடிவு எடுக்கலாம் என்ன செய்கிறீர்கள். அதனால ஒரு 2 நிமிஷம் சொல்ல முடியுமா, நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? 2-3 விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஒன்று, ஒரு நிமிஷம், நம்முடைய இந்த தருஞ்சியா பட்டருடைய நிர்வாக இயக்குனர் அவர்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்க நம்முடைய அமைப்புகளுக்கு அளப்பரிய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அண்ணாவுக்கு மரியாதை செலுத்துவதமாக வந்திருக்கிறாங்க. மரியாதை செலுத்துவதை தொடர்ந்தாலே உங்களுடைய நிகழ்ச்சியாக தொடங்கும்.